மீனாவை எதிரியா நினைச்சு பழி வாங்க போற ரோகிணி, முதல் கரு பத்திரி டிராமா போட போற கல்யாணி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல நடந்ததை நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு மீனா பூ கொண்டு போன இடத்துல ரோகிணி பற்றின ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அடிக்கடி ரோகிணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப் பண்ணுறதுக்கு உண்டான காரணம், முதல் குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் ஆனதுனால ரெண்டாவது குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு எதனா ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத கேட்குறதுக்காக தான். இந்த ஒரு விஷயம் சீதா மூலியமாக மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது, ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்துச்சா அப்படிங்கிற குழப்பத்திலையும் அதிர்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா மீனா இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியா மீனா குழப்பத்திலே இருக்கும்போது ஸ்ருதி மீனா கிட்ட, ஏன் என்னாச்சு, உங்கள் முகமே சரியில்லையே, எதனா ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது மீனாவுக்கு வேற வழி இல்லாததுனால யார்கிட்டனா சொல்லணும் இல்லைனா மண்டையே விடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ரோகிணி பற்றி கேட்ட விஷயத்த ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டாங்க. உடனே ஸ்ருதியும், என்னது, ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்த ஸ்ருதி ரவிக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. ரவி அதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியாக கேட்ட நிலையில் இதை யார் சொன்னா உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரியாக கேட்கும்போது மீனா அக்கா தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருதி சொல்லவும், இதை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருதி ரவிக்கிட்ட சொல்லிட்டாங்க. பட் ஸ்ருதி சொன்ன அடுத்த நிமிஷமே ரவி முத்துக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிடுறாரு. உடனே முத்து இதை அண்ணாமலைக்கிட்ட சொல்லி அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் நிற்கிறாரு. அதுக்கப்புறமா அண்ணாமலை இதை பற்றி விஜயா கிட்ட, உனக்கு எதனா இதை பற்றி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு விஜயா, ரோகிணி நம்ம வீட்டு மருமக, அவளை பற்றி நீங்கள் எப்படி தப்பாக பேசலாம், இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கிட்ட கோவப்படுறாங்க. இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா விஜயா பார்த்தீங்கன்னா ஆத்திரப்பட்டு ரோகிணியை கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி நீ உண்டாயிருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுமே அதை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. ஆக மொத்தத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி எல்லாருக்கும் தெரியறும்படியா ரோகிணி பற்றின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிவந்துருச்சு. ஆனாலும் ரோகிணி இதெல்லாம் அசால்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப எல்லாத்தையுமே மறைச்சி, ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், ஆனால் அது கருவிலையே களைஞ்சு போயிருச்சு, இதை பற்றி யார்கிட்டையே நான் சொல்லலை, சொன்னால் நீங்கள் எல்லாருமே வருத்தப்படுவீங்க, எதுக்கு என்னால் உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சி தான் நான் யார்கிட்டையும் சொல்லாமல் நானே அந்த வேதனையை அனுபவிச்சு துக்கத்தை மனசுக்குள்ளேயே போட்டு உடச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக பயங்கரமாக ஒரு ட்ராமாவை சென்டிமெண்ட்டாக போட்டு எல்லாரையுமே நம்ப வச்சு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னமும் பரிதாபத்தை தேடிக்க தான் போகிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே மக்கு மாதிரி ரோகிணி மேலே பரிதாபப்பட்டு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க போகிறாங்க. அடுத்ததாக வழக்கம் போலவே விஜயா இதுக்கு எல்லாமே காரணம் இந்த மீனாதான் அப்படிங்கிற மாதிரி திட்டி கோபப்பட்டு மீனா கிட்ட சண்டை போட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா அண்டு முத்து இந்த வீட்டில் இருக்கிற வரைக்குமே நமக்கு டேஞ்சர் தான் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி நினச்சி மீனா அண்டு முத்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்குமே பிளான் பண்ண போகிறாங்க. ஆக மொத்தத்தில் கடைசி வர ரோகிணி பற்றின எந்த ஒரு விஷயமே வெளியே வர போகிறது இல்லை அப்படிங்கிறதான் வந்துட்டு உண்மை. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.